வணக்கம். இன்றைய நாளிலும் சில செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி. இலங்கை பக்கம் அதிகமான பார்வைகள் இருக்கின்ற காரணத்தினால் இலங்கை தொடர்பான சில விஷயங்களையே இன்றைய நாளிலும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் இருக்கின்ற பொழுது ஹரின் ஃபெர்னாண்டோ அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். ஜனாதிபதி அவர்கள் கூட இருக்கின்றவர்களை எப்போதும் மாற்றியிருந்தால் இன்று இந்த நிலை வந்திருக்காது என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார். ஏன் அந்த கருத்தினை அவர் முன்வைத்திருந்தார்? நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் ஃபெர்னாண்டோ ஏன் அந்த கருத்தினை முன்வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, ஜனாதிபதி மீது குற்றம் இல்லை, சுற்றி இருக்கின்றவர்கள்தான் ஜனாதிபதி யோசிப்பேத்தி விட்டு இன்று இந்த நிலைமைக்கு நாடு சென்றிருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தினை தான் எங்களுக்கு புலப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அப்போது என்ன செய்தார் என்று சொன்னால், ஏனைய அவர்களைப் போல் நான் இல்லை, நான் வந்து என்னுடைய ஒரு நேர்மையான திறனிலே நான் நாட்டை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி பல இடங்களில் உரையாற்றியிருந்தார். ஆனால் ஹரின் ஃபெர்னாண்டோ இப்படி ஒரு விடயத்தை இன்றைய நாளிலே சொல்லியிருக்கிறார். ஆகவே சுற்றி இருப்பவர்கள் யார்? அவருடைய குடும்பம்தான், ராஜபக்ஷ அன் கம்பெனி, வேற ஒன்றுமே இல்லை. சுற்றி இருக்கின்றவர்கள் அவர்களை மாற்றியிருந்தாளா, அல்லது வந்து வேறு வேறு அமைச்சர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை மாற்றியிருந்தாளா என்ற ஒரு கேள்வி புலப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போதும் ஜனாதிபதி அவர்கள் பதவி விலகினால் அந்த ஜனாதிபதி பதவிக்கு வந்து ஹர்ஷடி சில்வாவை நியமிக்க முடியும் அப்படின்றது அவர் ஒரு கருத்தினை சொல்லியிருக்கிறார். 6 மாதங்களுக்கு பிறகு தேர்தலை மீண்டும் வைக்கலாம். ஆனால் பாராளுமன்றத்திற்கு அந்த உரிமை இருக்கிறது, அந்த பவர் இருக்கிறது, ஜனாதிபதி ஒருவரை, சரியான பொருத்தமான ஒருவரை நியமிப்பதற்கு அப்படின்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். ஆகவே அடுத்த ஜனாதிபதி, தற்காலிக ஜனாதிபதி ஹர்ஷடி சில்வாவான் ஒரு கேள்வி எழுகிறது. அதுவும் இவருடைய கருத்தாக இருக்கிறது. அது வந்து ஜனாதிபதி பதவி விலகினால் தான், என்னென்னு சொன்னால் மக்கள் இவ்வளவு காலமாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், பல போராட்டங்கள் வெடித்துக் கொண்டிருக்கிறது, ஜனாதிபதி பதவி விலகுவது பற்றி இதுவரை எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆகவே பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கின்றவர்களிடம் நான் நாட்டை ஒப்படைப்பேன் என்ற ஒரு கருத்தினை சொல்லியிருந்தார். இதுவும் வெளிப்பாடு என கருத்தாகவே இருக்கிறது. உள் மனசாக அவருக்கு அந்த பதவியில் இருந்து போவதற்கு நிச்சயமாக விருப்பம் இல்லை. அவர்கள் அவர் நிச்சயமாக அவர் என்று சொன்னால் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த குடும்பம், அந்த பரம்பரை, அதை விட்டு போவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அப்படி ஒரு நிலைப்பாடு தெளிவாகவே புரிகிறது. ஏனென்றால் இவ்வளவு கால போராட்டம் இவ்வளவு காலம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களால் இலங்கை அரசு ஒருபோதும் வரலாற்றில் எதிர்பார்த்திராத ஒரு மக்கள் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்கெல்லாம் காரணமாக அவர்கள் இன்னும் அதை விட்டு போகின்றார்கள் இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த பதவி மோகம், அந்த பதவியில் அவர்கள் இருக்கின்ற விஷயங்கள், பதவியில் இருந்து அவர்கள் அடைந்த விஷயங்கள், இப்படி ஏகப்பட்ட விடயங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். ஆகவே ஒரு நாட்டில் ஒரு ஜனாதிபதி மாற்ற வேண்டும், ஒரு ஜனாதிபதியை மாற்ற வேண்டும், ஒரு பிரதமரை மாற்ற வேண்டும், மக்களே போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். ஏன் இவர்களுடைய காதுகள் இன்னும் விழவில்லை என்று கேட்டால், விழுகிறது, நன்றாக விழுகிறது. மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், நாளுக்கு நாள் கோட்டாபாய திருடன் என்று சொல்கிறார்கள், இந்த அரசு வந்து ஒன்றுமே செய்யவில்லை, மக்களை ஏமாற்றிவிட்டது என்று சொல்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் பதவி விலகாததற்கான காரணம் அவர்கள் தாங்களே நாட்டை இன்னும் ஆள வேண்டும் என்று சொல்லி நினைப்பதுதான் ஒரு பக்கம் இருக்கிறது. நாளுக்கு நாள் விலைவாசி இன்னும் அதிகரித்துக் கொண்டேதான் சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே இன்னும் இன்னும் விலைவாசி குறைக்கப்படுகிறதா, அல்லது வந்து பெட்ரோல் டீசலுக்கான தட்டுப்பாடு குறைக்கப்படுகிறதா, கேஸினுடைய தட்டுப்பாடு நீக்கப்படுகிறதான்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. வேறு எந்த நாடும் இப்போதைக்கு அங்கு இருக்கின்ற பிரச்சனைகள் காரணமாக உதவி செய்ய முன்வரப்போவதில்லை. அன்றைய நாடுகள் சில சில பொருளாதார உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சர்வதேச நாணய நிதியம் எந்த விதமான உதவியையும் இந்த நேரத்தில் செய்யாது என்பதும் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் ஹரின் ஃபெர்னாண்டோ அவர்கள் இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்களின் சாபத்தினால் தான் இப்போது இந்த கோட்டாபாய தலைமையிலான அரசிற்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த கடந்த காலங்களில் ஏற்பட்ட சாபம் என்று சொன்னால் என்ன என்பதை அவருடைய அது மறைமுகமாக அவர் சொல்லுகின்ற விஷயம், தமிழர்களை கிழைக்கப்பட்ட அநீதி, தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். ஆகவே இப்படியான சம்பவங்களினால் ஏற்பட்ட சாபங்களினுடைய செயற்பாடு தான் இன்று ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்திற்கு இப்படி மக்கள் எதிர்ப்பு அதிகமாக கிளம்பி இருக்கிறது அப்படின்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் மறைமுகமாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட சாபத்தினால் தான் இப்படி நடக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். கடந்த காலங்களில் ஏற்பட்ட சம்பவங்களின் சாபம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விடயம் தான் உலக மக்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம், பாரதூரமான விடயம், வடகிழக்கிலே தமிழர்கள் அழிக்கப்பட்டது, தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகள், இந்த அநீதிகளினுடைய சாபம் தான் இவரை இந்த அளவிற்கு தாக்குகிறது என்பதுதான் இப்போது சிங்கள மக்கள் மத்தியிலும் சிங்கள அரசியல்வாதிகள் மத்தியிலும் பொதுவாகவே வெளிப்படையாகவே அவர்கள் சொல்லுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. காலம் சுழன்றடிக்கும் என்று சொல்வார்கள் இல்லையா, அதுதான் இது. காலம் பதில் சொல்லும் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த காலம் இப்போது சரியான முறையிலே பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சரியான முறையிலே பதிலை சொன்னால் அவர்கள் இந்த நாட்டிலே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை இந்த இடத்திலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறது.
இலங்கையினுடைய பொருளாதாரம் இந்த 2022 ஆண்டளவில் 2.4 வீதமாக குறைவடையும் அப்படின்ற விடயத்தை சொல்லியிருக்கிறது. அதேபோன்று 2023 ஆண்டளவில் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய கணிப்பின்படி இலங்கையினுடைய பொருளாதாரம் 2.5 வீதமாக அதிகரிக்கும் எனவும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இது குறைவடைவதற்கான காரணம் டாலர் தட்டுப்பாடு காரணமாகவும் பொருளாதார பிரச்சனைகள் காரணமாகவும் அதிகரித்திருக்கின்ற இந்த டாலர் தட்டுப்பாடு டாலரினுடைய பெறுமதி அதிகரித்தமையதான் இந்த 2022 ஆண்டு காலப்பகுதிக்குள்ளே வந்து இலங்கையினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் வீழ்ச்சி அடைவதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி ஆசிய அபிவிருத்தி வங்கி சொல்லியிருக்கிறது. இந்த நேரத்தில் ஜனாதிபதி அவர்களால் வந்து ஒரு ஆலோசனை குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. பலதரப்பு விவகாரங்கள் மற்றும் கடன் நிலை தன்மை பேணல் தொடர்பான ஒரு ஆலோசனை குழு தான் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அவர்களினால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பலதரப்பு விவகாரங்கள் மற்றும் கடன் நிலை தன்மை குறித்த ஒரு ஆலோசனை குழு ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை குழுவிலே வந்து தமிழர்களும் உள்ளடக்கப்பட்டிருப்பது என்பது இங்கே ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் தமிழர்களை இதற்குள்ளே உள்வாங்கி இருப்பதும் வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் மக்கள் மத்தியிலே. அந்த வகையில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தால் மத்திய முன்னாள் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசாமி அவர்கள் இதற்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிறார். இதே போன்று இதே நேரத்தில் 3 தமிழர்கள் இதற்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயம். மத்திய வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசாமி அவர்கள் இதற்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிறார். உலக வங்கியின் முன்னாள் தலைமை பொருளியலாளர் உள்வாங்கப்பட்டிருக்கிறார். அவர் யார் அப்படின்னு சொன்னால் சாந்த தேவராஜன் அவர்களும் இதற்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிறார். அதேபோன்று சர்வதேச நாணய நிதியத்தின் ஆபிரிக்க திணைக்களத்தின் முன்னாள் பிரதி பணிப்பாளர் அவர்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறார். ஷர்மினி குரே அவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார். இதுதான் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் இலங்கையினுடைய சில முக்கியமான நிகழ்வுகளாக இடம்பெற்றது. அதே போன்று வந்து இலங்கையினுடைய பாராளுமன்ற தொகுதியிலும் இன்றைய தினத்திலே வந்து பாராளுமன்றத்தை சுற்றியிருக்கின்ற வீதிகள் வந்து மறைக்கப்பட்டிருந்தது காரணம் அங்கே ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றது. பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். கொழும்பினுடைய பல பகுதிகளிலும் இன்றைய தினமும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றதை காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே ஒவ்வொரு நாள் வலுத்துக் கொண்டிருக்கிறது ஆர்ப்பாட்டங்கள். ஒவ்வொரு நாட்களிலும் செல்ல 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 ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சில வேளைகளில் ஆர்ப்பாட்டங்கள் வந்து கேலிக்கூத்தாக மாறிவிடக்கூடாது என்பதும் ஒரு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். என்ன சொன்னால் இன்று பார்க்கின்ற பொழுது அதிகமான இடங்களில் அதிகமான நேரங்களில் வந்து இருந்தவர்கள் வந்தவர்கள் போனவர்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வந்து சில இடங்களில் சிறுவர்களும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னென்று தெரியாததே கொண்டு விட்டிருப்பார்கள் போல இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே ஆர்ப்பாட்டங்கள் என்பது ஒரு சக்தி மிக்கதாக இருக்க வேண்டும். சக்தி மிக்கதாக இருந்தால் மட்டுமே அதனை வெற்றி கொள்ள முடியும் என்றதையும் நாங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே ஆர்ப்பாட்டங்களுக்கு செல்லுகின்ற பொழுது ஆர்ப்பாட்டத்தில் இறங்குகின்ற பொழுது முற்றுமுழுதான எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த இடத்திலே சிறுவர்கள் குழந்தைகள் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக எங்களுடைய கண்களிலே அவதானிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே பார்த்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக நீங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு செல்லுகின்ற பொழுது குழந்தைகள் சிறுவர்களை தவிர்த்துவிட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டங்களிலே செல்ல வேண்டும். அதுவும் பாதுகாப்பான முறையில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுகின்ற இடங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம். ஏனென்று சொன்னால் நாளுக்கு நாள் உண்மையாகவே இலங்கை அரசிற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் இலங்கையினுடைய பல பாகங்களிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதிகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அத்தனையும் தாண்டி இந்த அரசாங்கம் இந்த இலங்கை அரசாங்கம் என்ன செய்ய போகிறது, இலங்கை அரசு பதவி விலகுமா இல்லையா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அனைவரும் மத்தியிலும் இருக்கிறது. மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ள தொடர்ச்சியாகவும் ஐடமிழ் டிவி ஐடமிழ் ரேடியோவோடு இணைந்திருங்கள். ஐடமிழ் ரேடியோ ஐடமிழ் டிவியினுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வணக்கம்.